காலையிலே வந்து நாங்கள் கோயிலுக்கு ரெடி ஆகி வந்துட்டோம். இன்னைக்கு ரிசல்ட்டு, அதோட அமாவாசையும் கூட. அதனால் காலையிலே வந்து ரிசல்ட் வரது முன்னாடி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலுக்கு போய் சாமி விட்டுட்டு எங்கள் அம்மா குட்டியும் கூட வந்திருக்காங்க. எங்கள் அம்மா குட்டி கூட வந்திருக்காங்க. நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போது 10 மணி ஆக போகுது. அதுக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ வரேன். டென்ஷனாக இருக்குது. எந்திரியாச்சு, மணி வந்து 9:57 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. என்ன கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவான்னு தெரியும், மார்க்கு தான் எவ்வளோ வருது அப்படின்னு தெரியல. அதுக்கு தான் ஒரே பதட்டமாக இருக்கு. அச்சு நீ எப்ப அச்சு ஓடி மார்க் எடுத்திருக்காங்க நம்ம புவனேஸ்வரி. பரவாயில்ல, நான் ஒரு 450 எதிர்பார்த்தேன். 30 மார்க்கு மேக்ஸில் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. மேக்ஸில் 63 ஆகிப்போச்சு. இல்லைன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 30 மார்க் வந்துருந்துச்சுன்னா எப்படியும் நம்ம 450 எடுத்துருக்கலாம். இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் 11th ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அவளுக்கு டஃப்பானதே மேக்ஸ் தான். மேக்ஸில் கம்மியானது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சயின்ஸில் 92 எடுத்திருக்கா. மற்றது எல்லாமே 88, 89. தமிழில் வந்து 88, இங்கிலீஷில் 89, மேக்ஸில் 63, சயின்ஸில் 92, சோசியல் சயின்ஸில் 88. ரெண்டு சப்ஜெக்டில் 88 எடுத்திருக்கேன். ஒன்றில் வந்து 89, தமிழும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 88, இங்கிலீஷில் மட்டும் 89, மேக்ஸில் 63. பரவாயில்ல, 92 சயின்ஸில் என்ன தியரியெல்லாம் எழுதி கொடுத்துடல, அதுக்கு வேண்டியே 92 மார்க் எடுத்துட்டான். அதில் 67 மார்க், இன்னொரு 3 மார்க் அதில் இருந்திருந்து, இன்னொரு 3 மார்க் அதில் ஒரு 5 மார்க் இருந்திருந்துன்னா கண்டிப்பாக 100% அடிச்சிருக்கலாம். ப்ராக்டிக்கல் திய என்ன 30 மார்க்கா? 25 அப்படியே வந்துருக்கு. தியரி தான் 75. 75, 75க்கு 67 தான் வந்திருக்கு. இல்லைன்னா அதில் 8 மார்க் வந்திருக்கலாம். ரிசல்ட்டு பார்க்கணுன்னு எங்கள் அக்காலாம் வந்திருக்காங்க. எங்கள் அக்காவுக்கு ஒரே ஃபீலிங்ஸ், ஐயோ 450 வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. எங்கள் அம்மா 480 எதிர்பார்த்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஸோ சேட் ஆகிப்போச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம அடுத்தது விட்டுட்டு இனி 11th என்ன மார்க்கோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? நல்லா ஹெவியாக நல்லா ப்ரிப்பேர் ஆகி, சூப்பராக ப்ரிப்பேர் ஆகி. சரியா? ஒரே அழுகாச்சு, செம ஃபீலிங்கு.
நான் நினச்சேன் ஸ்கூலில் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ்க்குள்ளேயாவது வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைவ்க்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் டென்னுக்குள்ளே இனி ஸ்கூல்லலாம் விசாரித்து பார்க்கல எப்படி அப்படின்னு, பார்த்தா தெரியும். இருந்தாலும் இந்த பாஸ் ஆனதை செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம டென்த் எழுதி பாஸ் ஆனதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். சரியா, நான்லாம் நிஜமாக 420 மார்க்லாம் எடுக்கலை. அந்த விதத்தில் போனாக எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் வீட்லேயே ஃபஸ்ட்டு, நான் முதலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டாக எங்கள் குழந்தைங்கள டென்த் எழுதுனவங்களே போனா தான். போனா பாஸ் பண்ணிட்டோம். போனாவோட அப்பாவே டென்த்தில் எத்தனை டைம் எக்ஸாம் எழுதினார்னா 3 எக்ஸாம் எழுதினார். மேக்ஸ் விட்டு 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 3 எழுதினார். ஆனால் போனா ஒரே முட்டை 420 அடித்து பாஸ் ஆகிட்டா. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அத்தா நான் பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆயிட்டே போகுது. 450 மார்க் எடுத்துட்டேன். 20 நீ பண்ணாத நல்லா படிச்சு. சரியா சரியா, அழகாக சரியா. இதையே அப்படியே பிடிச்சி 12 மார்க் எடுத்தது. சரியா, நான் பார்த்தேன் 480 எதிர்பார்த்தேன். சரியா, 420 60 மார்க் எனக்கு போயிடுச்சு. சரி அத்தா நான் பாஸ் ஆயிட்டேன். சரி, எப்படியோ நல்லா படிச்சு பாஸ் ஆயிடு. சரியா, சரி பாஸ் ஆயிட்டு பரவாயில்ல. வெரி குட். கேக் வெட்டிடலாமா? டென்த் ஃபெயில் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டு பரவாயில்ல. கேக் வெட்டிடலாமா? வெட்டிடலாம். ஏன் ஏன்599 வாங்கி சாதனை பிடிச்சிடலாம். சரியா சரியா, ஃபீல் பண்ணாத. 420 வாங்கிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. பட் இது நல்ல மார்க் தான். நல்லா ட்ரை பண்ணால் மேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ அதனால் நம்ம இனி அடுத்து டியூஷன் போய் நம்ம சரி பண்ணிக்கலாம். டோன்ட் ஃபீல். நிறையா குழந்தைங்க நிறையா மார்க் எடுத்திருப்பீங்க. எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லிடு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. எல்லா கேட்டிருக்கிறேன். எல்லாருமே பூனாவோட மார்க்கை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் குழந்தைங்களா, நீங்களும் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இனி அடுத்து 11th படித்து இனி நிறைய 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 படித்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்த்துருங்க. எங்களுக்கு வந்து இது வந்து எங்கள் வீட்டிலே எங்கள் இதிலே முதல்ல 420 அப்படின்னா புவனேஸ்வரி மட்டும்தான். நானும் மார்க் கம்மி தான், என் தங்கச்சியும் கம்மி தான், அவங்க அப்பாவும் கம்மி தான். எங்கள் அக்கா ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு. அதனால் நாங்கள் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம். சரியா, கேக் ஃபீல் பண்ணாதே.